ஒரு தமிழ் வணக்கம். கொரோனா அதிர்ச்சி செய்தி. கொரோனாவில் இருந்து தப்பினாலும் கூட மழை விட்டும் தூவானம் விடாதது போன்ற புது வகையான வருத்தங்கள் தொடரும் என்று கனடாவில் இருக்கின்ற வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அட்ரியன் ஓவன் என்கின்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்கின்றார். இது குறித்த யூசிஎல் அறிக்கையானது இப்பொழுது இங்கிலாந்தில் இருந்து வெளிவரும் பிரைன் என்று அழைக்கப்படுகின்ற மூளை என்கின்ற விவகாரத்தை அடிப்படையாக பேசுகின்ற சஞ்சிகையில் இன்று வெளியாகி இருக்கின்றது. கொரோனாவின் தொற்றில் இருந்து தப்பிய பின்னரும் புதுவகையான ஒரு நோய் மனிதர்களை தொடரும் என்றும் இதனுடைய பெயர் ADEM என்றும் அழைத்திருக்கின்றது. இந்த நோயானது நரம்பு மண்டலத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் என்றும் மூளை வீக்கம், மூளை காய்ச்சல் போன்ற சுகயினங்கள், உளவியல் பாதிப்பு, நரம்பு மண்டலத்தின் செயற்பாட்டு குறைவு போன்ற பல்வேறு நோய்களை அது ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். 9 நோயாளிகள் கொரோனாவிலிருந்து தப்பி வந்தவர்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வின் பின்னதாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதியவர் ADEM என்று அழைக்கப்படுகின்ற இந்த புதுவகை மூளை சுகயினம் காரணமாக வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள் என்றும் இது கவலை தரும் அதிகரிப்பு என்றும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். காரணம், இதுபோல எபிடெமி என்று அழைக்கப்படுகின்ற கொள்ளை நோய் ஸ்பானிய காய்ச்சல் என்ற பெயரில் ஏற்பட்டது. இதன் பின்னதாக 1920-30 வரையான கால பகுதியில் அதன் பின்னர் புதிய நோய்களுக்கு உள்ளானவர்களுடைய மூளைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த மூளை பாதிப்பிற்கு காரணம் அன்று ஏற்பட்ட ஸ்பெயின் காய்ச்சல் என்கின்ற காய்ச்சல். இன்று உருவாகி இருக்கின்ற கொரோனாவிற்கும் மூளைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அட்ரியன் ஓவன் அவர்கள் தெரிவிக்கின்றார். காரணம் என்னவென்றால், கொரோனா என்கின்ற வைரஸ் சுவாசத்தை மட்டுமே பாதிப்பதாக நாம் கருதுகின்றோம். அதற்கான மருந்தை எடுத்து அதிலிருந்து தப்பிவிட்டால் காரியம் முடிந்தது என்றும் கருதுகின்றோம். காரியம் முடியவில்லை. சிங்கத்திடமிருந்து தப்பிய தேனீ எவ்வாறு சிலந்தியிடம் மாட்டிக்கொண்டதோ அதுபோல மூளையினுடைய செயற்பாடுகளில் பலத்த சிக்கலை அது உருவாக்கி விடுகின்றது என்றும், கொரோனாவில் சுகப்பட்டவர்களினுடைய நினைவாற்றல், அவர்களுடைய தொழில்பாடுகள் போன்றன சாதாரண சமூகவியல் வாழ்வில் மாற்றமடையக்கூடிய அபாயங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். 100க்கு 100 வீதம் கொரோனா நோய் கண்டவர்கள் தப்பி வந்த பின்னர் ADEM என்கின்ற இந்த நோய்க்கு ஆளாவார்கள் என்று அவர் கூறவில்லை. இவ்வாறான ஒரு மூளை சுகயினத்துக்கு ஆளாகலாம் என்றுதான் அந்த செய்தி கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆயினும் இந்த நோய்க்கு ஆளானவர்கள் இப்பொழுது வைத்தியசாலைக்கு வருகின்ற காரணத்தினால் கொரோனாவிலிருந்து சுகப்பட்டவர்களுடைய தொகை இன்று இத்தனை பேர் தப்பிவிட்டார்கள் என்று பல நாடுகளில் செய்திகள் வருகின்றன. அது வெற்றி செய்தியாகவும் வெளியிடப்படுகின்றது. உண்மையில் அது வெற்றி செய்திதான். கொரோனாவில் இருந்து ஒருவரை காப்பாற்றுவது முக்கியம்தான். ஆனால் காப்பாற்றினாலும் கூட கொரோனாவினுடைய அடுத்த கட்டம் என்றும் ஒரு விவகாரம் இருப்பதை தப்பி வரும் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ளுவதற்கு ஓர் எச்சரிக்கையாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மூளைக்கும் கொரோனாவிற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது இன்று வந்திருக்கும் கொரோனாவினுடைய புதிய அதிர்ச்சி செய்தியாகும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.